பத்தாண்டு காலமாக அவர்கள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் அதையும் சேர்த்து சுமக்க வேண்டிய அந்த பழிக்கு ஆளாகி இருக்கிறோம். ஆனால் அந்த 10 வருஷத்தில் அவங்க ஒழுங்காக போட்டிருந்தாங்கன்னா வருஷ வருஷம் ரோடுகளை ஒழுங்காக சீரமைத்திருந்தார்கள், உட்புற சாலைகளுடைய பற்றிய பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ நாங்கள் அதுக்காகத்தான் முதலமைச்சருடைய கிராமச்சாலைகள் திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு கிராமச்சாலைகளுடைய முக்கிய சாலைகளை கொண்டு வந்து இணைக்கின்ற திட்டத்தை இந்த ஆண்டு செயல்படுத்துகிறோம். தொடர்ந்து வருகின்ற பொழுது நிச்சயமாக உட்புறத்தில் இருக்கக்கூடிய கிராமச்சாலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எப்படி 2006-11 எல்லா கிராமங்களுக்கும் நல்ல சாலைகளை அசதி அமைத்து தந்துவோம் அதுபோல் அமைத்து தருவோம். அது வந்து அரசினுடைய முடிவு. அரசு என்ன முடிவு செய்யணுதோ அதை தான் சட்டத்துறை நிறைவேற்றுமே தவிர சட்டத்துறை வந்து தனியாக எந்த இதையும் சொல்லாது. கருத்துக்கள் கேட்கின்ற பொழுது அதற்கான கருத்துரை அரசுக்கு சட்டத்துறை நிச்சயமாக தரும். அதை பழிவாங்கும் நோக்கமாக பார்க்க வேண்டியதுதான், எல்லாத்தையும் பயமுறுத்துறதாக பார்க்க வேண்டியதுதான். ஆனால் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ மற்றவர்களோ தெளிவுபடுத்தியிருக்காங்க. இருந்தாலும் வேணும்னே எங்கள் எம்எல்ஏ அவர் பையனா அவர் என்ன எம்எல்ஏ வீட்டில் ரைடு பண்ணுறது இது மாதிரிலாம் இருக்குது, பயமுறுத்துகிற செயலாக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். சில கோப்புகள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டன வழக்கு போடுவதற்காக, அதற்கு ஆளுநர் இன்னும் எந்த அனுமதியும் தரவில்லை. எனவே இன்றைக்கு புதிய வழியிலே எப்படியெல்லாம் அவர்கள் மீது வழக்கு போடலாம் என்பதை நாங்கள் வந்து சட்ட வல்லுநரோடு கலந்து பேசி அரசு வழக்கர்களுடைய கருத்துக்களை பெற்று உரிய நடவடிக்கைகளை வேறு வழிகளிலே மேற்கொண்டிருக்கிறோம். ஊராட்சி மன்றங்களுக்கு போதிய பண்டு வரலன்னு சொல்லி அதைத்தான் முதலே சொல்லிட்டுருந்தேங்க. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நிறைய சாலைகள் போடாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. மெயின் ரோடை மட்டும் போட்ட ரோடே போட்டாங்க, அவங்க தாங்க கமிஷனுக்காக போட்டாங்க. அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து இப்போ இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. நெடுஞ்சாலைத்துறையில் இருபுறமும் அதனால பாதிப்பு தான் வருது, மக்கள் வந்து பாதிப்படுகிறாங்க. அது எதனால அது மாதிரி போடப்படுது? இது நெடுஞ்சாலை அதிகமாக கூட போயிட்டு இருக்கு. இது நெடுஞ்சாலைத்துறை ஓரங்கள்ல சாலை ஓரங்கள்ல ஃபேவர் பிளாக் ரோடு போடுறாங்க, அதனால செலவினமும் கூட தான் போகுது, மக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன் கேட்கறதுனால தான் நாங்கள் போடுறோம். நாங்களாம் ஏன் போடுறோம்? எங்கள் இதில் வந்து இப்போ இன்னைக்கு கேட்டாலும் உடனே கழுவியில் ரோடு போட்டிருக்கீங்க, ரெண்டு பக்கம் வந்து ஃபேவர் பிளாக் போட்டு கொடுங்க, மண் ரோடாக இருக்குது அப்படின்னு மக்களுடைய கோரிக்கையினுடைய அடிப்படையில் போடுறோமே தவிர நாங்களாக போய் வழியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி விபத்துகள் வருகிறது? அதே மாதிரி தானே எல்லா இடத்துலையும் ரோடு இருக்குது. நெடுஞ்சாலைத்துறையில் ரோடுனால விபத்து அதிகரிக்கிறது அது நீங்கள் தான் நீங்கள் புதுசாக சொல்லியிருக்கீங்க. மக்கள் கருத்துக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறதா உங்கள் கருத்துக்கு கொடுக்குறா பார்ப்போம். அதாவது மக்களுடைய விருப்பத்தை தான் செஞ்சோம். மக்கள் வேண்டான்னு சொன்னாங்கன்னா வேண்டான்னு போடுறோம். இப்போ நகர்பகுதிகளில் தான் அந்த ஃபேவர் பிளாக் போடுறோம், நெடுஞ்சாலையில் வேற வெளிப்புறங்கள்லாம் போடவே இல்லை. இப்போ டவுனுக்குள்ளே போடுற போது மக்கள் வந்து கடைவீதிக்கு போகிற போது எங்களுக்கு வசதியாக இருக்கும், அதனால் நீங்கள் ஃபேவர் பிளாக் போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்டதுனால போடப்பட்டதே தவிர நாங்களாக போடலை, எங்களுக்கு ஒன்றும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பணிகள் முடிவுறும் தலைவாயில் இருக்கின்றன, அது நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நிச்சயமாக இங்கே வந்து வெளிப்படையான தன்மையோடு அங்கே அந்த மனைகள் ஒதுக்கீடு செய்யப்படும். வீடுகள் கட்டித்தருவது வெளிப்படையான தன்மைகளோடு அங்கே வெளிப்படைத்தன்மை அங்கே கடைபிடிக்கப்படும். அதான் நேற்றைய தினம் துவக்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9 மத்திய சிறைச்சாலைகளுக்கும் ஒரே நேரத்தில் துவக்கப்பட்டது. அங்கே அவர் துவக்கினார். அடுத்த 5வது நிமிடத்தில் மற்ற எல்லா 8 சிறைகளிலும் துவக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு இதுவரை விளையாட்டுப் போட்டிகள் வைக்கப்படவில்லை. நேற்றைய தினம் விளையாட்டுப் போட்டிகளை ஆரம்பித்திருக்கிறோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு சிறைச்சாலைகளிலும் யார் யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார் அந்த அணிகளை எல்லாம் ஒன்றிணைத்து யார் எந்த சென்ட்ரல் சைடு வந்து சாம்பியன் என்பதை கோப்பையை பெறுகின்றவர்கள் என்பதை முடிவு செய்வோம். அண்ணா பிறந்த நாளைக்கு நாங்கள் நிறைய பேரை ரிலீஸ் பண்ணி உத்தரவு போட்டுட்டோம். ஆனால் ஒவ்வொரு உத்தரவும் ஆளுநருக்கு சென்று தான் வர வேண்டும். ஆளுநர் வந்து ஒரு 315 பேருக்கு கொடுத்துருக்கார் அனுமதி, பாக்கி பேருக்கு தரலை. அது கோப்புகள் இப்போ திருப்பி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சட்டம் நிறைவேற்றியாச்சு, இனி சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும்.
எடுக்க வேண்டிய நடவடிக்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற தைல மரக்காடுகளை அகற்றுவதற்கு அன்பு தமிழக முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று புதுசா வந்து தைல மரங்கள் போடப்போறது கிடையாது. இருக்கிறத அகற்றிட்டு அடுத்து எப்படி என்ன செய்யலாம் அப்படிங்கறது கொள்கை முடிவு எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியே கடந்த ஆண்டு அறிவிப்புல பாத்தீங்கன்னா வனப்பகுதியில் இருக்கின்ற வெளிநாடு செய்திகளை வந்து அகற்றுறதுன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டப்பட்டு அந்த மாதிரி வனப்பகுதியில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25,000 ஏக்கருக்கு மேலே அதிகமான தைல மரக்காடு இருந்தது, தனி கவனம் எடுத்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வனத்துறை சார்பாக உங்களுக்கு நடவடிக்கை திருத்தி இல்லைன்னு சொல்லி பேசுனீங்க இல்லையா, அது என்ன என்ன மாதிரியான செயல்பாடு திருத்தி இல்லைன்னு? அவங்க வந்து அவங்க அவங்களுடைய சட்டம் வனச்சட்டப்படிதான் அவங்க நடக்க முடியும், அதை தான் அவங்க சொல்ல முடியும். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து ஒன்றிய அரசு கேட்டு தான் செய்ய முடியும். எனவே ஒன்றிய அரசு கேட்கறதுக்காக அவங்க கேட்டு செய்வாங்க. நம்ம கோரிக்கைகளை வந்து அவங்க வந்து இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி அவங்க செய்ய முடியாது. எல்லாமே வனத்துறை என்பது இந்திய ஒன்றியம் முழுவதும் ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அதனால அவங்க எந்த விதமான அனுமதியும் கொடுக்கிற பொழுது அங்கே கேட்டுத்தான் கொடுக்க வேண்டும். அது சம்பந்தமாக வனத்துறை மூலமாக துறையினுடைய அமைச்சரும் துறையினுடைய செயலாளரும் அடுத்தகட்டமாக என்ன பண்ணுறது முடிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நான் முன்பே சொன்ன மாதிரி சேட்டலைட் மூலமாக அதை வந்து கண்காணித்து அந்த வனப்பரப்பில் ஏற்படுகிற அந்த தீயை அணைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரியும்.